குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோன்பே பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பே ரிவார்ட்ஸ் தெரியும்ல, கிராஷ் கார்டு ரிவார்ட்ஸு, அதே மாதிரி இப்போது ஃபோன்பேலேயும் அவங்க வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரில, ஆனால் தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதையும் நான் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்பேயில் ஃபோன்பேயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ரிவார்ட்ஸ்னு ஒன்று இருக்கா, ரிவார்ட்ஸ்னு, இது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது, சரிங்களா? அப்போ இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோன்பேன்னு டைப் பண்ணுங்கள். என்னது? ஃபோன்பே. ஃபோன்பேன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட்டுன்னு இருக்கும். இப்போ ஓப்பன் இருக்க இடத்துல அப்டேட் இருக்கும். அப்போது அந்த அப்டேட்டுன்றக்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க, அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ரிவார்ட்ஸ் தான், வியூ ஆல் ஆஃபர்ஸ் அண்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் 100 ரூபீஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணோன்னே வியூ மை ரிவார்ட்ஸ்னு வந்துடும், சரிங்களா? வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணும், காண்டாக்டில் போயிட்டு யாருக்காவது சென்ட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ சர்டன் அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 100 ரூபீஸில் மேலே இருக்கணும், நீங்கள் 101 சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வியூ ரிவார்ட்ஸில் உங்களுக்கு வந்துடும். என்னது? வியூ ரிவார்ட்ஸில் உங்களுக்கு வந்துடும் கிராஷ் கார்டு மாதிரி, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து அல்காரதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி என்னோடய சஜஷன் படி பார்த்திங்கன்னா, நான் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அமௌண்ட் கம்பல்சரி அடிக்கும், செகண்ட் டைம் வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான், தேர்ட் டைம் கம்பல்சரி அடிக்கும், ஃபோர்த் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் 4 கார்ட்ஸ் தான் நான் வந்து ரிவார்டு ஏர்ன் பண்ணி செக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். இப்போது யாராவது வந்து, இப்போ நான் ரெஃபர் ஒருத்தர் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், 100 ரூபீஸ் கெயின் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ ரிவார்ட்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டு, ரெஃபரன்ஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே வரும்னா வேலெட்டில் வரும். இதோ பார்த்தீங்களா, ஃபோன்பே வேலெட்டுன்னு இருக்கலாம், ஃபோன்பே 162.75 உங்களுக்கு அந்த இடத்துல தான் ரிவார்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து 2 வாட்டி ஒரே நாள் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கிடைக்காது, வீக்லி ஒன்ஸ். இப்போ எப்படி நம்ம கூகுள் பேயில் எப்படி, அதே மாதிரி தான் ரிவார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபோன்பேயில் ஃபோன்பேயில் 2 விஷயம் இருக்குது. ஃபுட்பாண்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஒரு ஆப்பு. அதில் ஃபஸ்ட்டு த்ரீ டைம் இப்போ ஃபுட்பாண்டா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு 3 டைம் நீங்கள் வந்து ஃபோன்பே மூலயமா பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃபோன்பே மூலயமா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் கேஷ்பேக் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே 50% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் பிரியாணி வந்து 220 வச்சுக்கோங்களேன், 50% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் 110 வரும், ரைட்டா? இப்போ 110லேயும் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வரும், ஃபோன்பே மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும், 60+ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டும்தான் வரும், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும், தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நான் ஹிஸ்ட்ரியில் போய் காட்டுறேன். இப்போது பெட்ரோல் பங்க், பெட்ரோல் போய் நான் பே பண்ணுறேன், என்னது பெட்ரோல் நீங்கள் 100 ரூபீஸ் கொடுத்து பே பண்ணுறீங்களா, அது 100 ரூபீஸ் கொடுத்து பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோன்பே மூலயமா பே பண்ணுங்கள். இது வந்து எங்கே வந்து அக்செப்டட்னா, ஃபோன்பே ஒன்லி இன் இந்தியன் ஆயில் இன் சென்னை தான், சரிங்களா? சென்னையில் மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைல் அதான் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஒன்லி இன் இந்தியன் ஆயில். இந்தியன் ஆயிலில் போனீங்கன்னா ஃபோன்பேக்கு இந்த பேடிஎம்க்குலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, கியூஆர் ஸ்கேனர், அதே மாதிரி ஃபோன்பேக்கும் கியூஆர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு 100 ரூபீஸ் பே பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகணும் பாருங்கள், நான் பேட் பண்ணியிருக்கேன், 100 ரூபீஸ் பே பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன வந்திருக்குன்னா கேஷ்பேக்கு, இதை பாருங்கள் கேஷ்பேக் 40 ரூபீஸ் 75. அப்போது இது ரெண்டுமே இருக்குல்ல, 40.75 எனக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் டைம் அகெயின் நான் வந்து பெட்ரோல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ஆயிலில் நீங்கள் வந்து இந்த
ஷாலம் என்டர்பிரைசஸ் ஐஓசிஎல் இருக்குல்ல, இதை வந்து காண்டாக்டில் ஆட் பண்ணுறாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் 40 ருபீஸ்னு ஆட் ஆகிட்டே போகும். நீங்கள் என்ன பண்ணணும், எவ்ரி டைம் அந்த பெட்ரோல் பங்க் உங்கள் வீட்டாண்ட இருக்குன்னா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி போடுங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, இப்போ 40 ருபீஸ் வந்து தான் 40.75 வந்து உங்களோட வேலெட்டில் இருக்குமா, இப்போ மறுபடியும் நாளைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் 100 ருபீஸ்க்கு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க. அப்படின்னா என்னென்னா, அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறது வந்து 59.25 தான் எடுப்பாங்க, ஓகேவா. திருப்பி உங்களுக்கு 40.75ன்றது பேடிஎம் வேலெட்லேருந்து போகும். திருப்பி ஒன் செகண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க 40.75 பைசேவை, ஓகே. இது மூலயமா உங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா 80 ருபீஸ், அதாவது 80 ருபீஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். இது ஒன்லி ஃபார் சென்னையில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் அதான் பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 1.5 மந்த்துக்கு மேலே 1.5 மந்த்தாக போயிட்டுருக்கு, சரிங்களா. உங்களுக்கு தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சப்போஸ் நான் சொன்னது வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், யூஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் வந்து ஃபோன்பேனா என்னென்னு கூட தெரியாமல் இருக்காங்க, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a nice day.